அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நாடார் சமுதாயத்தில் வாழ்ந்து தமிழுக்காகவும் தேசத்திற்காகவும் நம்முடைய நாடார் சமுதாயத்திற்காகவும் பெரிதும் பெருமை சேர்த்த உழைத்த தன்னலமற்ற தலைவர்களை பற்றி அவருடைய வரலாற்றுகளை பற்றி தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் பல தொகுப்புகளாக பேசி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்று சுதந்திர போராட்டத்தின் தியாகி, தமிழை நேசித்த தியாகி சங்கரலிங்க நாடார் அவர்களுடைய வரலாற்றை உங்கள் முன் பதிவு செய்ய நினைக்கின்றேன். சங்கரலிங்க நாடார் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு என்ற கிராமத்தில் பிறந்தவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படித்த பள்ளியில் படித்தவர். பெருந்தலைவர் காமராஜரை போலவே நாட்டு பற்று உடையவர். மாப்போசி அவர்களுடைய தமிழ் தேசிய போராட்டத்தின் மீது ஈர்ப்பு கொண்டவர். மாப்போசி அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தியதில் தாக்கம் உடையவர். அந்த தாக்கத்தின் காரணமாக மெட்ராஸ் என்று இருந்ததை, மெட்ராஸ் ஸ்டேட் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த ஒரு மாமனிதர் சங்கரலிங்க நாடார் அவர்கள். சங்கரலிங்க நாடார் அவர்கள் தனது கிராமத்தில் உண்ணாவிரதம் இருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று மாப்போசி அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் ஜீவா அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் சங்கரலிங்க நாடார் அவர்களை தங்களுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டும் வரை நான் உண்ணாவிரதம் இருந்தே தீருவேன் என்று உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட சங்கரலிங்க நாடார் அவர்கள் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார்கள். அப்படி தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் அரும்பாடுபட்டவர்களில் முதன்மையாக இருப்பவர்கள் நம்முடைய நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். என் அருமை நாடார் சமுதாய சொந்தங்களே, தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள். எதற்காக இந்த வரலாற்றை நாங்கள் பதிவு செய்கிறோம் என்றால், வரும் தலைமுறை சமுதாயத்தினுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்தின் மீது பற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற வரலாறுகளை எல்லாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றோம். தொடர்ந்து நீங்களும் இந்த வரலாற்று சிறப்புகளை காணுங்கள். நன்றி, வணக்கம்.